பண்ணலாம் இந்த நார்த்தங்காவை வச்சு. எஸ் நார்த்தங்காய் பச்சடி பண்ணலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ ஒரு ப்ரெஷர் பேனை வந்து சூடு பண்ணிட்டு, ஸோ இதில் நல்லெண்ணெய் விடுறேன். ஒரு குழிக்கரண்டி வச்சுக்கலாமே. நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பண்ணாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே இது நார்த்தங்காயை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, இதில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால சளி தொந்தரவுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஃபீவர் சமயத்தில் வாயெல்லாம் கசப்பாக இருக்கும், சாப்பிடவே தோணாது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி நார்த்தங்காய் சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகும். அதே மாதிரி இதில் நிறைய பொட்டாசியம் இருக்கு. ஸோ பொட்டாசியம் ஜாஸ்தி உள்ள ஃபுட்டை எடுத்துனாக்க பிபிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இந்த நார்த்தங்காவை நம்மளோட ரெகுலர் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகு பொரியும் போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் கடைசியில் வறுத்த வெந்தய பொடி ஆட் பண்ண போகிறேன். அது இல்லாதவங்க இந்த தாளிக்கும் பொழுதே கடுகோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய தொடங்கிடுத்து. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பெல்லாம் செவக்கட்டும். இப்போ நான் இதில் வந்து பெருங்காய கட்டி ஆட் பண்ணுறேன். இல்லாதவங்க பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதில் இந்த நார்த்தங்காய் கொஞ்சமா, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு சின்ன லெமன் சைஸ்ல நான் புளியை ஊற வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம கரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள புளியை கரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கல் உப்பு ஆட் பண்ணுறேன். 1/4 உப்பு ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரப்பொடி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். சில பேர் சாம்பார் பொடி கூட போடுவாங்க, அது உங்கள் விருப்பம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் புளியை வந்து நல்லா நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஈஸியா குக்கர்லயே பண்ண போறோம். இப்போ குக்கர் மூடிய போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்டீம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு பீஸ் எடுத்து நுணுக்கி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு.
இப்ப நம்ம வந்து திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதல வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் திருப்பி கொதிக்க விடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் இவ்ளோ வெல்லம் ஆட் பண்றேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கும் அதனால ஆட் பண்றேன். வெல்லம் அவ்வளோவா பிடிக்காதவா கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். பட் இந்த பச்சடிக்கு வெல்லம் போட்டாதான் நல்லா இருக்கும். சோ இது நல்லா வெல்லம் எல்லாம் கரஞ்சு நல்லா ஒரு ஷைனிங் கன்சிஸ்டன்சியா வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்ல வெச்சுக்கலாம். இப்ப நல்ல வெல்லம் எல்லாம் கரஞ்சு நல்ல ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா வெந்தய பொடி வறுத்து பொடி பண்ண வெந்தய அத கொஞ்சமா ஆட் பண்றேன். வெந்தய பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நார்த்தங்காய் பச்சடி தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். வெத்த குழம்பு சாதம், கூட்டு சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.